அன்புள்ள மாணவர்களே, உங்கள் மாரஜி பேசுறேன். பத்தாம் வகுப்பு கணிதத்துல பாடம் ரெண்டுல பயிற்சி 7.7ல் கட்டை பயிற்சி 2.7ல் முதல் 11 கணக்குகள் பார்த்தாகி விட்டன. கட்ட கடைசி கணக்கு பன்னெண்டாம் கணக்கு இப்ப பார்க்க போறோம். இது வந்து ரோபோட் மெத்தடு, கை வச்சு அதான் எழுதுற மெத்தடு பாத்துக்கீங்க. இந்த மெத்தடு இப்ப ரோபோட் மெத்தடு, நீங்க கையை வச்சு ஆட்டோமேட்டிக்கா பேனா எழுதிக்கிட்டே இருக்கும் பாத்துக்கீங்க. செம்ம பாக்கறதுக்கு முன்ன என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானையும் படக் 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 படம் கிளிக் பண்ணுங்க, மத்தவங்களையும் கிளிக் பண்ண சொல்லுங்க. ரைட்டா, கணக்க பாருங்க. ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்துறை வரிசையில் உள்ள மூன்று அடுத்தடுத்த உறுப்புகள், மற்றும் எக்ஸ் ஒய் இசட் என்பன ஒரு பெருக்குத்துறை வரிசையின் மூன்று அடுத்தடுத்த உறுப்புகள் எனில், எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்டு இசட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1 என நிறுவுக. இந்த மாதிரி கணக்கு வந்தா மூணு ரூபாய் ஏபி கொடுத்துருக்காங்களா, அப்ப ஏ ஏஏ வச்சீங்கன்னா பி என்ன வரும், எப்பயுமே ஏ கெடுத்தனா வரணும் ஏ பிளஸ் டி. ரைட்டா, சி என்னது ஏ பிளஸ் டூ டி. இதான் ரோபோட் மெத்தடு, ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் டூ டி தானே ஏபில இருக்கும். அதே மாணி அதே போல எக்ஸ் ஒய் இசட் ஒரு ஜிப்ல இருந்துச்சுன்னா எக்ஸ் எக்ஸ் வைங்க, ஒய் என்ன வரும், இதோட யார பெருக்கணும் ஆற பெருக்கணும், இதோட யார பெருக்கணும் ஆற பெருக்கணும், ஒய் என்ன வரும் எக்ஸ் ஆர், இசட் என்ன வரும் எக்ஸ் ஆர் ஸ்கொயர். அங்க முத உறுப்பு ஏன்னு சொல்லுவீங்க இல்ல, இங்க முத உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் எக்ஸ் எக்ஸ் ஆர் எக்ஸ் ஆர் ஸ்கொயர் சொல்றேன். சரி எடுத்தாச்சு, அடுத்து மேல பாக்கிற பவருக்கு மேல எட்டி எட்டி பாக்குறேன் B minus C இருக்கு, அது என்னன்னு பார்த்துருவோமா. B minus C equal to B க்கு மேல யாரை போட வேண்டும், A plus D minus bracket ல what is C, A plus 2D போட்டேன், மெல்ல bracket எடுத்து வரேன் பாருங்க, A plus D minus A minus 2D, யாரும் plus போட்டுறேன் கோபத்துல உள்ளுக்குள்ள கொண்டு போங்க, minus A minus 2D A பஜக் பஜக் D minus 2D minus D. ரைட்டா, அதே மாணி அதே போல C minus A equal to what is C, பேர் சொல்லலாம் வாட் இஸ் சி கேட்டுருக்கீங்க, ஏ பிளஸ் டூ டி மைனஸ் வாட் இஸ் ஏ போட்டாச்சு. அதே மாணி வாட் இஸ் ஏ மைனஸ் பி ஏ ஏ தான் பாத்தீங்க மைனஸ் வாட் இஸ் பி ஏ பிளஸ் டி, உள்ளுக்கு கொண்டுக்கு போங்க ஏ மைனஸ் ஏ பிளஸ் டியா கொஞ்சம் கூட்டுங்க என்னைய மைனஸ் டி டொசக் டொசக் கட்டாயிருமா அப்படின்னா மைனஸ் டி. இது எளியாச்சுனாலே ஆன்சர் வரப்போகுது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் பவர் B minus C into Y power C minus A into Z power A minus B. அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, X யாரு X, what is B minus C minus D, அப்படி போட்டனா ஒரு கஷ்டமும் கிடையாது, X க்கு பதில X இது யாரு தேடி தேடி பாக்கறே அந்தாக்கு போட்டேன், into what is Y X R power what is C minus A to D into what is Z X R square whole power what is A minus B minus d முடிஞ்சு போச்சு. அப்படியே உள்ளுக்குள்ள பவர் கொண்டு வாங்க, x minus d அப்படி இருக்கு இன்ட் இது x பவர் 2d அப்புறம் r பவர் 2d அப்புறம் x பவர் minus d r r ஸ்கொயர் ஹோல் பவர் minus d தானே, அப்புறம் r r பவர் minus 2d. இப்படியே பார்க்கறேன் ஜிங்க் அர்ஜிங்க் கட் ஆயிருச்சு. அப்புறம் பார்க்கறேன் x பவர் எனக்கு என்னன்னு தெரியல, மேல எழுதி அப்படியே x பவர் என்ன வருது minus d plus 2d என்ன இருக்கு minus d என்ன வருது 2D minus 0 வேணுமா, அப்ப x power 0 what is x power 0 1. என்ன மனர்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.